நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் சி ஃபர்ஸ்ட் சீ கிளிக் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுவை அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாரதிதாசன் வீதியை தான் மண்ணாங்கட்டி இவருக்கு நான்கு மகள்கள் மூன்று மகன்கள் உள்ளனர் அந்த பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தான் வசித்து வந்தன கடைசி மகள் தான் தனலட்சுமி வயது முப்பத்தொன்னு பிளஸ் டூ படித்திருந்த இவர் புதுவை சின்னக்கடை காந்தி வீதியில் உள்ள ஒரு ஸ்டுடியோ ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் தனலட்சுமிக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிச்சயிக்கப்பட்டது நேற்று வீட்டிலிருந்து தனலட்சுமி திடீரென உடலில் மண்ணெண்ணியை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்து புதுவை அரசு ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிர் இதற்கு முன்னதாக ஆஸ்பத்திரியில் சேர்ந்தது புதுவை நீதிபதியான சிவக்குமார் அவரிடம் வாக்குமூலம் பெற்றார் அப்போது அவர் தீக்குளிப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்து நீதிபதியிடம் பல்வேறு அதிர்ச்சி தகவலையும் கூறினார் தனலட்சுமி வேலை பார்த்து வந்த ஸ்டுடியோவை வம்பாக்கீரபாளையத்தைச் சேர்ந்த மதுரா வயது முப்பத்தி ஏழு என்பவர் தான் நடத்தி வந்துள்ளார் அவர் கடந்த ஜனவரி மாதம் சாப்பாட்டில் மயக்கமருந்து கொடுத்து தன்னை கற்பழித்து விட்டார் என்றும் இதனால் தான் நான் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டேன் எனவும் தனலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் இது பற்றி முன்கூட்டியே ஏன் புகார் கொடுக்கவில்லை என போலீசார் அவரிடம் கேட்டனர் அதற்கு பதிலளித்த அவர் மதுராவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளன நான் புகார் கொடுத்தால் அவருடைய குடும்பம் நாசமாக விடும் என்பதால் தான் அப்போதே புகார் கொடுக்கவில்லை என்றும் கூறினார் கற்பழிப்புக்கு ஆளான நான் இன்னொருவரை திருமணம் செய்து அவருக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை என்றும் எனவேதான் உயிரை மாய்த்துக்கொள்ள தீக்குளித்தேன் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து போலீசார் மதுரா மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த தகவலை தெரிந்ததும் அவர் தலைமறைவாகிவிட்டார் போலீசார் அவரை வலைவீசியும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி